ஹை நீங்கள் இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நன்மன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஆங்கிள் ஜாயிண்டில் முன்பக்கத்தில் வலி இருந்தது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இமேஜில் காட்டிகிட்டு இருக்கோம்ல அந்த இடத்துல வலி இருந்ததுன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் ஆங்கிள் இம்பிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ண போகிறோம் அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் அது எப்படி நீங்கள் இதுதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வீக்கும் இருக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் ரன்னிங் பண்றவங்களா இருந்தால் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி ஆங்கிள்ஸ் பிரெயின் வந்து ஆகரம் ஆயிருந்தா அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகமாக இல்லாதவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது வார்ம் அப் பண்ணாதவங்க அவங்களுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதை ப்ரிவெண்ட் பண்ண பிரேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க டேப்பிங் ஒரு மெத்தட் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி பல வளன்னு பேசிட்டு இருக்க வேணா வாங்க போவாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸைஸ் இதுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸைஸ் வந்து கேஸ்ட்ரோசோலிய ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக நின்றுக்கணும் செவத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டர் நின்றுக்கிட்டு எந்த காலை ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்களோ அந்த காலை பின்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு காலை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற காலை ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக பென் பண்ணி உங்களோட வெயிட்டை ஃபுல்லாக முன்னாடி இருக்கிற காலில் கொடுக்கணும் அப்படி கொடுக்கறது மூலயமா பின்னாடி இருக்கிற கால் வந்து ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃபீல் கிடச்சிதுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் இதுக்கப்புறம் பண்ண போகிறதெல்லாம் ஆங்கிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிளான்டார் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் இது வந்து நீங்க உக்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கலாம் சேரில் உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு உங்க காலை வந்து மேல கீழே இப்படியே அசைக்கணும் ஓகேவா முன்னாடி பின்னாடி இந்த மேல கீழே நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் த்ரீ ரிபிடேஷன்ஸ் பண்ணணும் அடுத்தது ஆங்கிள் இன்வர்ஷன் எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஸ்டூல்ல உட்காந்துக்கிட்டு காலை தூக்கி உங்கள் கால் மேல போட்டுக்கிட்டு உங்க காலை வந்து இந்த கட்டவிரலை வந்து உள்பக்கமாக திருப்பணும் கட்டவரல் பக்கம் திருப்பணும் உள் பக்கமா திருப்பிட்டு நியூட்ருக்கு கொண்டு வந்துடணும் அதே மாதிரி இதே மாதிரி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்தது ஆங்கிள் எவர்ஷன் எக்ஸசைஸ் சேம் ப்ரொசீஜர் நியூட்ரல்ல வச்சுக்கோங்க நியூட்ரல்ல வச்சுக்கிட்டு உங்களோட கால் சுண்டு விரல் சைடு தள்ளணும் வெளி பக்கமாக தள்ளணும் இதுவும் அதே மாதிரி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் தான் பார்க்க போறோம் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தர பேண்ட் அப்படின்னு ஒரு பேண்ட் இருக்கும் அந்த பேண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த பேண்டை போட்டுக்கிட்டு காலில் காலில் <laughs> uh, அந்த பேண்டை போட்டுக்கிட்டு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளில் கட்டிக்கிட்டு உங்கள் காலை வந்து உங்கள் முகப்பகுதிக்கு தூக்கணும் உங்கள் கட்டவரல் வந்து உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி வரணும் ஓகேவா இதே மாதிரி டென் டு ஃபிஃப்டீன் ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்தது ஆங்கிள் எவர்ஷன் எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் காலை வந்து நார்மலாக காலை நீட்டி உக்காந்துக்கணும் உக்காந்துக்கிட்டு நார்மலாக உங்கள் காலை நீட்டி உக்காந்துக்கணும் உக்காந்துக்கிட்டு உங்களோட அந்த தரா பேண்ட் சொன்னால அந்த தரா பேண்டை ஃப்ரண்டில் ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிட்டு அதை வந்து எந்த காலில் பண்ண போறீங்களோ அந்த காலில் போட்டுக்கிட்டு இன்னொன்று நார்மலா இருக்கிற கால் வழியாக இழுக்கணும் அப்படி இழுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவர்ஷன் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் நான் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரியே போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு கால் வந்து சுண்டு வரல் பக்கம் திருப்பணும் திருப்பினீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை அதே மாதிரி பண்ணணும் த்ரீ ரிபிடேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்தது ஆங்கிள் இன்வர்ஷன் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து உங்க காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலை வந்து கிராஸ் பண்ணிக்கணும் கிராஸ் பண்ணிக்கிட்டு எந்த காலில் பண்ண போகிறோமோ அந்த கால் மேலே இந்த பேண்ட் டைப் பண்ணோம்ல அந்த டைப் பண்ண பேண்டை அந்த காலில் போட்டுக்கிட்டு இன்னொரு கால் வழியாக இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கட்டவரல் சைடு உள்ளே தள்ளணும் ஓகேவா அப்படி தள்ளும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகும் அப்படி ரெசிஸ்டன்ஸோட பண்ணிங்கன்னா அதுதான் இந்த ஆங்கிள் இன்வெர்ஷன் எக்ஸைஸ் இதை பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா ஹீல் ரைஸ் எக்ஸைஸ் ஓகேவா இதுக்கு நீங்கள் நார்மலாக எழுந்திரிச்சு நின்னுக்கணும் நின்றுக்கிட்டு உங்கள் குதிகாலை வந்து தூக்கணும் அப்புறம் கீழே இறக்கணும் இதே மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு முறை த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா பேலன்ஸ்க்கான எக்ஸைஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஃபோம் இருக்கிற பிளாக் அதாவது தலானி பில்லோ எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பில்லோ வச்சுக்கிட்டு எந்த கால் இன்ஜூரியான காலோ அந்த காலில் நீங்கள் ஏறி நிற்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் லெக்கில் கூட நின்று ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்ஜூர்டியான லெக்கில் ஏறி நின்று டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி நிற்கலாம் சிங்கிள் லெக்கில் ட்ரை பண்ணுங்கள் வித் சப்போர்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போக போக சப்போர்ட் இல்லாமலும் பண்ணுங்க இதே மாதிரி த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்தது ஆங்கிள் இன்வர்ஷன் எவர்ஷன் எக்ஸைஸ் இது வந்து வாபிள் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேலன்ஸ் போர்டுன்னு கூட சொல்லுவோம் இந்த பேலன்ஸ் போர்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் எப்படின்னா சைடில் காலை வச்சு நின்னுக்கணும் நின்றுக்கிட்டு லெஃப்ட் டு ரைட் ரைட்டு டு லெஃப்ட் இந்த மாதிரி சைடில் சைடில் பண்ணணும் இது வந்து பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சைட் பேலன்ஸை அடுத்தது அதே தான் அந்த போர்டையே இப்படி திருப்பி வச்சிக்கிட்டு முன்னாடி பின்னாடி மூமெண்ட்ஸ் பண்ணணும் இதை வந்து பிளான்டர் ஃப்ளெக்ஷன் டார்சி ஃபிளெக்ஷன் பேலன்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை ரிப்பிட்டேஷன்ஸாக பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவல் வேணும்னா ராயல் ஃபியூச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் வழிகள் எதுவும் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றியும் வீடியோ போட ரெடியாக இருக்கோம் யாருக்கு இந்த காலில் வந்து வழி இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் தென் பாய்